ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் பி போயட்ரியில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த போயத்துக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12th போயம் த காமெட் அப்படின்னு போயிரு பார்த்தீங்களா, இந்த போயத்துக்கான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த போயத்துக்கான ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த டாப்லேருந்து கீழே வரைக்கும் 11 போயம் இருக்கு இல்லையா, இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புக்பா கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க பார்ட் பி போயிட்ரி அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி மட்டும் இல்லாமல் பார்ட் ஏ அப்புறம் பார்ட் சி அதுக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட் வரிசையாக இருக்கும், செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க சரியா. இன்னைக்கு இந்த போயத்துக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு, அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம் சரியா. இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அன் அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் நான் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன், நான் கொடுக்க கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். இந்த ஃப்ரீ கிளாஸ் அட்டெண்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ள வாங்க. உள்ளே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அன்லாக் கோடு கேட்கும், அப்படி கேட்டுச்சுன்னா ஏ ராஜேஷ் 1A2 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கிளாஸும் உங்களுக்கு அன்லாக் ஆயிரும், எல்லா ஃப்ரீ கிளாஸையும் பார்த்துக்கலாம். நான் என்ன மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சேனலில் கொடுக்க எல்லா தேரி லெசன்ஸ் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு எம்சிக்கு ஃபார்மேட்டில் போல் வச்சு லைவ் ரேங்கிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிவிகோஸ் வந்து லைவ் இன்டராக்டிவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, லெசன்ஸ் டீச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரிவிஷனுக்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு கான்செப்ட்ல மிக்சடா தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் ஜிஎஸ் வந்து டெய்லியும் டாபிக் கொடுத்து படிக்க வச்சு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, ஃப்ரீ கிளாஸ் தான், 1 hour ஃப்ரீ கிளாஸ் தான், வந்து பாருங்க, பத்து பிடிச்சு கண்டி பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரிவிஷனுக்கு பெஸ்டா இருக்கும், வந்து பாருங்க சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, தேவைப்படுச்சு டவுட் கேட்கறது ஹேண்ட் ரைஸ் பண்ணி என்ன பண்ணலாம் டவுட் கேட்டுக்கலாம். சப்போஸ் கிளாஸ் வெளியே போறீங்கன்னா கண்டிப்பா நம்ம இல்லை உங்களுக்கு புக் மார்க்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு, புக் மார்க் பண்ணி வெளியே போய்க்கலாம். திருப்பி உள்ள வரும்போது அந்த புக் மார்க் இடத்துல இருந்து நீங்க வீடியோ கண்டி பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே லைவ் அட்டம் பண்ணுங்க, அப்படின் டவுட்டை கேட்டு நீங்க படிச்சு முடிக்க முடியும் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ்க்கான ஃபீச்சர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் பொறுத்தவரை ஃபேவர் எடுக்கேஸ் சட்டம் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க, டவுட் கிளைமிங் கொடுத்துருவாங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் கொடுத்துருவாங்க, சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவாங்க சரியா. இந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா டவுட் கேட்கறதுக்கு அந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாங்க சரியா. அடுத்த பாருங்க ஃப்ரீக்கும் பிளஸ் வித்தியாசம், ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் இருக்குமா இருக்கும், பிளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஃப்ரீ பொறுத்தவரை லிமிட் அடிச்சு, ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் பிளான்ஸ், அன்லிமிடெட் பிளான்ஸ், ஃப்ரீ பொறுத்த டவுட் டைம் இருக்காது, டவுட் உங்களுக்கு ரெகுலராக கிளைமிங் கொடுத்துருவாங்க சரியா. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி இருக்கும், பிளஸ் இருக்கும், டச் பண்ணிங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா ஆஃபர்ஸும் கொடுத்துருப்பாங்க, அது உங்க 10% ஆஃபர் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கலையா ஹேவ் ரிஃபர் கோடில் ஏ ராஜேஷ் 1A2 கொடுத்துருக்கோம், கொடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொசீஜர் கொடுத்துரும். இந்த கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ண அடுத்த பேஜில் ஆஃபர்ஸ் தான் இருக்கும், ஆஃபர் கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, சிவி கொடுங்க, அமௌண்ட் பே பண்ணுங்க, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ பம்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு, 1 year கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 2 months உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது. தேவைப்படுறவங்க ஏ ராஜேஷ் 1A2 கூட யூஸ் பண்ணி அந்த 2 months ஆஃபர் நீங்க கிளைம் பண்ணி வாங்கிக்கோங்க, 10% பிளஸ் 2 months ஆஃபர் சரியா. அடுத்த பாருங்க பிரைஸ் ஹைக் ஆகுது, ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி இருக்கவங்க இந்த மாசம் ஜாயின் பண்ணிக்கோங்க, அடுத்த மாசம் கண்டிப்பா பிரைஸ் கூடியும் பாத்துக்கோங்க. அந்த பிரைஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதுவும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் பேட்ச் கோர்சஸ், எல்லா பேட்ச் கோர்ஸ்க்கான லிங்க்கும் கீழே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாகைன்னு சொல்லி பேட்ச் ஆரம்பிக்கிறோம், ஸோ March 9 லான்ச் ஆயிருக்கும். ஸோ ஏ ராஜேஷ் 1A2 யூஸ் பண்ணீங்கன்னா 10% ஆஃபரும் கிடைச்சும், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோ அப்படின்னு பேட்ச் லான்ச் ஆயிருக்கு, இது 10% ஆஃபர் கிடைக்கும், இதுக்கும் March 9 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏ ராஜேஷ் 1A2 யூஸ் பண்ணால் 10% ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான், எல்லா டெஸ்ட் சீரிஸ் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. T20 மார்க் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஸ்கூல் போர்ட் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, செம்மொழி டெஸ்ட் சீரிஸ் எல்லா வெனஸ்டேஸும் ஆல்டர்னேட்டிவ் தமிழ் இங்கிலீஷ் கான்சல் போயிட்டு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு கர்னவ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, சமச்சீர் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, எல்லா டெஸ்ட் சீரிஸும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 year கோர்ஸ், 2 year கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கும் உங்க லிங்க் இல்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி அப்படி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் லிங்க் இல்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் கிளாஸஸ் போடும்போது உங்களுக்கு எஸ்எம்எஸ் எம்எஸ் தேடி வரும், அன்லாக் கோட் வந்து ஏ ராஜேஷ் 180 சரியா. தாண்டி பேமெண்ட் டவுட் இருந்தா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், அது வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா. சரி ஓகே, நீங்க எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிஎஸ்சி கேட்கறது மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனி 8 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்க. பார்த்து பிடிச்சிக்கப்போனா நோட்ஸ் படிங்க, அப்பதான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் பார்ட்டிருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், இதோட ஜாயின் பண்ணுவாங்க, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போதான் நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரியா. இந்த காமெண்ட் அப்படின்னு போயிட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு நீங்களே என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸை பார்த்து நீங்கள் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க சரியா. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன், இதை தாண்டி எந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் வரவே செய்யாது. இது ஃபுல்லாக பார்த்தா கண்டிப்பாக இந்த போயத்துலேருந்து எப்படி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டாலும் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் சரியா. இதை வந்து போயம் பார்த்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க.
எப்போ போல் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அலிட்ரேஷன். சரியா, சாலிட்ரேஷன்ஸ் பொறுத்த ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணணும், ஒரு லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேர்ட்ஸில் வந்து ஸ்டார்டிங் பபுள்ஸ் சேமாக வரலாம், அல்லது கான்சன்ஸ் சேமாக வரலாம், அல்லது பபுள்ஸுடைய ப்ரொனன்சேஷன் வரலாம், அல்லது கான்சன்ஸுடைய ப்ரொனன்சேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணலாம், அலிட்ரேஷன் எடுத்துடலாம். இந்த லைன் பொறுத்தவரை ஸோ ஃபுல் ஃப்ளைட் அப்படின்னு எஃப் எஃப் ரிப்பீட் ஆகுது, இங்கே ஸோ அப்புறம் ஸ்ட்ராங்கில் எஸ் எஸ் ரிப்பீட் ஆகுது, அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரம் ஃபோர்ஸ் அப்படி எஃப் எஃப் ரிப்பீட் ஆகுது, அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் கம் க்ளோஸ் அப்படிங்கிற நீ என்ன பண்ணலாம், சி வரதுலேயே அல்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் டூ டூ இந்த இதில் வந்து உங்களுக்கு டிடி சேம் ஆகுது எடுத்துக்கலாம். அப்புறம் சயின்டிஸ்ட் சே இதுலேயே வந்து எஸ் எஸ் சேம் ஆகுது, அல்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் த டே இதில் டிடி தான் எடுத்துக்கலாம். அப்புறம் இஃப் இஸில் வந்து ஐ வருது, ஸோ கண்டிப்பாக அல்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் வந்து அல்ட்ரேஷன் உள்ளே வந்துச்சுன்னா என்னங்க டிஸ்கஸ் கொடுத்துருவேன், பார்க்காதவங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோஸ் பாருங்கள், இதே பிளேலிஸ்ட்டில் இருக்கும், இதே பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பட்டு பெட்டரில் பி பி ரிப்பீட் ஆகும். சரியா, அதை தாண்டி ஒரு முட்டை பார்த்தீங்களா, நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா விட்டு போய் நினச்சிருப்பீங்க, அதுவும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா காசிங் அப்புறம் குவாக், இதில் வந்து உங்களுக்கு லெட்டர் சேம் வராது, ப்ரொனன்சியேஷன் சேமாக வரும். சரி, அந்த குவாக் சொல்லி போகிறாங்க அந்த கே அப்படிங்கிற போது சேமாக ரிப்பீட்டாக மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொனன்சியேஷன் சேம் வரதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐட்ரேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கேயும் பாருங்கள் நோ நோ, இங்கே கே என்னன்னு இருக்குது, ஆனால் நீ ப்ரொனன்ஸ் பண்ணும்போது சேமாக வர மாதிரி இருக்கும். அது வரதுனால அது ஸ்டார்டிங்கில் வரதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா, அலிட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் உங்களுக்கு கவர் ஆகும். சரியா, செகண்ட் பார்த்தீங்கன்னா இமேஜினரி. இமேஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் ரீட் பண்ணும்போதே இமேஜின் பண்ணதுக்கு அந்த லைன்ஸ் வந்து உங்களை கொண்டு போகும். சரி, அந்த மாதிரி இருந்துச்சு என்னன்னு சொல்லுவாங்க இமேஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயின் பொறுத்தவரை இமேஜின் வந்து 10 லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ராம்பிங் த்ரூ த ஹெவன்ஸ். ஸோ ஹெவன்ஸ் சொல்லும்போது அந்த ஸ்பேஸில் வருது, ஸ்பேஸ் ஓடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த தாட் மைண்ட் வருது இல்லையா, அந்த காமெண்ட் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த லைன் உங்களுக்கு இமேஜினும் போட்டுடலாம். அப்புறம் என் காமெண்ட் இன் ஃபுல் ஃப்ளைட்டு, ஸோ ஃபுல் ஸ்பீடில் வருது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இமேஜினரி. ஃபாஸ்டர் தேன் அ சீத்தா, சீத்தாவோட ஃபாஸ்ட்டாக இருக்குது, அப்போ சீத்தா எப்படி ஓடும் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக அது என்ன உங்களுக்கு இமேஜினரி. வித் த டெயில் தேட்ஸ் மைல் லாங், டெயில் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும், நம்ம கை எவ்வளோ இருக்குமா, நம்ம இங்கேருந்து சென்னையோர் இருக்குமா அப்படி யோசிக்கிறீங்க இல்லையா, அப்போ திங்க் பண்ணுறீங்க இல்லையா, இமேஜின் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இமேஜினரி. பிக்கர் தேன் அ மவுண்டைன், மவுண்டைனே பெருசு, மவுண்டைனோட காமன் பெருசாக திங்க் பண்ணீங்க இல்லையா. ஸோ அது என்ன உங்களுக்கு இமேஜினரி. அவுட்டர் ஐசஸ் மெல்ட்டிங், அப்போ இந்த மாதிரி காமெட்டுன்னு வச்சுக்கோம், காமெட்டில் அவுட்டர் ஐஸ் இருக்குது, ஐஸ் மெல்ட் ஆகுது, மெல்ட்டாகவும் சொல்லிட்டாங்க, அப்போ எப்படி பேக்கில் ஐஸ் இருக்கும், அது கீழே உள்ளதா திங்க் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்ட்டிங், ஸோ மெல்ட் ஆகாமல் திங்க் பண்ணிங்க இல்லையா, அது என்ன இமேஜினரி. அப்புறம் அண்ட் லீவ்ஸ் எ ட்ரையல் பிகன் இட், இப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இந்த டேஷன் போயிட்டுருக்கு, இந்த போக போக பேக்கில் வந்து அதுக்கான பார்த்து வந்து விட்டுட்டே போகுது அப்படின்னு திங்க் பண்ணிங்க இல்லையா, அது என்ன தான் ஒரு இமேஜினரி. அப்புறம் அட்மாஸ்பியர் வில் ஷேக், அட்மாஸ்பியர் ஷேக் ஆகுமா, ஷேக்கை நம்ம எல்லாம் எங்கே போவோம, திங்க் பண்ணிங்க இல்லையா, காமெட் கிட்ட வருது, ஏதாச்சும் கிட்ட வருது, கிட்ட வந்து அட்மாஸ்பியர் ஷேக் ஆகுது, ஷேக்கானால நமக்கு வேவ்ஸ் கிடைக்குது, அந்த வேவ்ஸ்னால நமக்கு கெட் கொண்டு சொன்னாங்க இல்லையா, அப்போ ஷேக்கானு திங்க் பண்ணிங்க இல்லையா, திங்க் பண்ண தோணுது இல்லையா, அது என்னது இமேஜினரி. அடுத்த வித் ஷாக் வேவ்ஸ் ரீச்சிங் இது கிரவுண்ட், எப்படி ரீச் ஆகும் யோசித்தீங்க இல்லையா, இமேஜினரி. காசிங் த லேண்ட் டு குவாக், ஸோ எர்த் குவாக் வருது, அது ஒரு இமேஜினரி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். சரி, திங்க் அந்த லைன்ஸ் ரீட் பண்ணும்போது மெயினாக அந்த கான்செப்ட் நீங்கள் திங்க் பண்ண வைக்கிது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, இமேஜினரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து பாருங்கள் ஆன்டிதீசிஸ். ரொம்ப சிம்பிள் தான், நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆன்டிதீசிஸ் பொறுத்தவரை ஒரு ஒரே லைனில் வந்து ஆப்போசிட் அப்புறம் மீனிங் ஒரு என்ன சொல்ல ரெண்டு வரும். சரி, மீனிங்ஸும் ஆப்போசிட் வரும், பாருங்கள் டேன் இருக்கு நைட்டுன் இருக்கு, ஆனால் சென்டில் வார்த்தை வருது, ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு அதை கனெக்ட் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆன்டிதீசிஸ் தான் போடணும், ஆர்வக்கோளாறுல ஆக்சிமரான் போட்டக்கூடாது. சப்போஸ் ஆன்டிதீசிஸ் சாய்ஸ் இல்லை அப்படின்னா ஆக்சிமரான் போய்க்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஆன்டிதீசிஸ் தான். சப்போஸ் டே நைட்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா நீ ஆக்சிமரான் போட்டுக்கலாம். சரி, இங்கே வந்து எந்த விதமான கனெக்டர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வார்த்தை வருது அப்படின்னா, மீனிங் சப்போஸ் சேர்ந்து வருது அப்படின்னா, ஒரே லைன் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிமரான் போட்டுக்கலாம். இங்கே வந்து இந்த ஒரு வேர்டு வந்ததுனால கன்ஜெக்ஷன் வந்ததுனால கண்டிப்பாக அது ஆன்டிதீசிஸ் தான் போடணும், மாற்றி போட்டுறாதீங்க, தப்பாக போயிடும். சரியா, அப்புறம் டி செகண்ட் ஃபோர்த்து பாருங்கள் மெட்டாஃபர். ஸோ மெட்டாஃபர்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஸோ ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணும், கம்பேர் பண்ணும்போது லைக் அஸ் ஸோ வராமல் இருந்துச்சுன்னா என்னென்னு சொல்லுவாங்க, மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த பாருங்கள் ராம்பிங் த்ரூ த ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ ராம்பிங் த்ரூ த ஹெவன்ஸ், ஸோ ஹெவன்ஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா ஸ்பேஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்போ ஸ்பேஸு கூட அந்த ஹெவன்ஸ் அப்படி கம்பேரிஷனில் கொண்டு போய் சேர்த்ததுனால கண்டிப்பாக இந்த லைன் உங்களுக்கு மெட்டாஃபர்னு வரும். புரியும், உங்களுக்கு ஹெவன்ஸு ஹெவன்ஸ்னா ஸ்பேஸ் தான், ஸோ ஹெவன்ஸ் ஸ்பேஸ், ஹெவன்ஸ் கூட ஸ்பேஸை கம்பேர் பண்ணனால மெட்டாஃபர் வரும். சரி, அடுத்த பாருங்கள் எ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம், வாழ்நாளே வந்து இந்த மாதிரி ஒரு காமெண்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்தா அதான் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி காமெண்ட் கூட சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று கம்பேர் பண்ணுறீங்க, அதான விஷயம். வாழ்நாளில் காமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதான் நல்லது, அப்போ பார்க்காம இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் இந்த காமெண்ட் கூட வேறு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம், அப்படி ஏன்னா இன்டர்டாக கம்பேர் பண்ணுறோம், லைக்கோ அஸ்ஸோ சோவோ தியானம் இல்லை, அப்படி இல்லாமல் இருக்கனால இந்த லைனும் கண்டிப்பாக தான் உங்களுக்கு மெட்டாஃபரில் கவுண்ட் ஆகும். சரியா, அதே மாதிரி மெட்டாஃபரில் உங்களுக்கு
ஸ்பெட்டாக்கிள் இன்னும் வார்த்தை வரும், இந்த லைன் இருக்கு இல்லையா, பட் ஐ நோ நோ பெட்டர் ஸ்பெட்டாக்கிள். இதை வச்சு மட்டும் கொடுத்தாலும் நீ என்ன பண்ணலாம், நீங்கள் போட்டுக்கலாம் சரியா, நீ மெட்டாவர் போட்டுக்கலாம் சரியா. இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தாலும் இங்கே இருக்குது, இந்த லைனையும் கொடுத்துட்டு இதே ஸ்பெட்டாக்கிள் வச்சு கீழே லைன் இருக்குது, இதை கொடுத்தாலும் தனியாக கொடுக்கணும், இந்த ரெண்டு சேர்த்து கொடுத்து வேறு ரெண்டாவது சொல்கிறேன், இதை மட்டும் தனியாக கொடுத்தா கனிமணி நீ வந்து மெட்டாஃபர் போ, ஏன்னா இது ஸ்பெட்டாக்கிள் இருக்குது கம்பேர் பண்ணுறாங்க சரி, ஸ்பெட்டாக்கிள் அப்படிங்கிறது வேறு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க, அப்படி கம்பேர் பண்ணும்போது லைக்கோ அசோசோ இல்லை அப்படி இல்லாதனால கண்டிப்பாக இந்த லைனும் தனியாக கொடுத்தாங்கன்னா ஸ்பெட்டாக்கிள் வந்து என்ன வரும், மெட்டாஃபர்னு வரும் சரியா. சரி அடுத்து பாருங்கள் சிமிலி சரியா, சிமிலி அல்லது கம்பாரிசன். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய சிமிலி ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டென்த்தில் சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிங்கிற போயம் பார்த்தோம், பார்த்தீங்களா இல்லையான்னு சேட்டில் கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. அந்த போயத்தில் புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லின்னு ஒரு ஹெட்டிங் கொடுப்பாங்க, சிஸ்த் டாப்பிக்கில் இருக்கும் சரி, அதே இந்த அந்த போயத்தில் ஓகே, அந்த சீக்ரெட் மெஷின் அப்படிங்கிற போயத்தில் புக் பேக்கில் வந்து சிஸ்த்து போயம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா சிம்லின்னு கொடுத்து கம்பேரிங் திங்ஸ் அலைக் அப்படின்னு கொடுத்து தேனை மென்ஷன் பண்ணிப்பாங்க. அப்போ கண்டிப்பாக லைக்கு அஸ்ஸு ஸோ மட்டும் சிம்லி கிடையாது, தேன் வந்தாலும் அது என்ன பண்ணலாம் நீங்கள் சிம்லி, ஏன்னா கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும் சிம்லியே போட்டுக்கணும். சப்போஸ் உங்கள் சாய்ஸ் சிம்லி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கம்பேர் பண்ணுறாங்க, தேனுங்கிற வார்த்தை கம்பேரிசன் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் சிம்லி கொடுத்தாங்கன்னா கம்பேரிசன் கொடுத்து சிம்லி கொடுத்தா கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுக்க வேண்டிய சிம்லி தான், சிம்லி இல்லாமல் இருந்தால் கம்பேரிசன் போய்க்கும், காரணம் நம்ம சமைச்சு கொடுத்துட்டாங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணணும், அதை தாண்டி நீ வெளியே போயிடக்கூடாது சரியா. ஸோ ஃபாஸ்டர் தேன் ஏ சீத்தா, அப்போ தேனுங்கிற வார்த்தை இருக்கா, ஸோ இந்த காமெண்ட்டை வந்து சீத்தோ கம்பேர் பண்ணுறாங்க, தேன் வார்த்தை யூஸ் பண்ணதுனால நீங்கள் சிம்லியும் போட்டுக்கலாம். பிக்கர் தன மவுண்டைன், மவுண்டைன் கூட அந்த காமெண்ட் கம்பேர் பண்ணுறாங்க, ஸோ தேன் வந்ததுனால கண்டிப்பாக அது சிம்லி தான். அப்புறம் பட் ஐ நோ நோ பெட்டர் ஸ்பெட்டாக்கிள் தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். ஸோ இந்த லைன் மட்டும் கொடுத்தாங்கன்னா மெட்டாஃபர் போட்டுக்கலாம், காரணம் என்ன, தேனுங்கிற மென்ஷன் ஆகலை, ரெண்டும் சேர்த்து கொடுத்து என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா சிம்லி தான் போகணும், காரணம் இங்கே தேன் இருக்குது. பட் ஐ நோ நோ பெட்டர் ஸ்பெட்டாக்கிள் தேன் அ காமெட், வேறு எந்த காமெண்ட் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி பெட்டர் கிடையவே செய்ய சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இந்த தேன் வந்துருச்சு, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் சிம்லி தான் போட்டாகணும், வேறு எதுவும் போட்டக்கூடாது, பார்த்துக்கலாம். தனியாக கொடுத்தா மெட்டாஃபர், ரெண்டும் சேர்த்து கொடுத்தா சிமிலி, சிமிலி கொடுக்காம கம்பேரிசன் மட்டும் சாய்ஸ் இருந்தால் கம்பேரிசன் எடுத்துக்கலாம், தேனு கொடுத்தாலும் சரியா. ஓகே, ஸோ சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ வச்சுருக்கேன், இங்கிலீஷ் புக் ரிவ்யூ வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாங்க, பார்த்து பிடிச்சா வாங்கிக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக வாங்க, ரிவிஷனுக்கும் சரி ப்ராக்டிஸ் பண்ணுக்கும் சரி ரெஃபரன்ஸுக்கும் சரி புக்கு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். இந்த புக்கை வாங்குறதுக்கும் அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அப்படியே புக்கை வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 150 அடிக்கிறதுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த புக் போகிறதோட 6-12 வரைக்கும் சமைச்ச புக்கில் வந்து எல்லாமே கம்பைல் பண்ணி பக்காவான முறையில் புக் ரெடியாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழுக்கும் இருக்குது, அதை தாண்டி மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லா சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி பாலிட்டி யூனிட் 8-9 எல்லாத்தையும் புக் இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் புக் ரீன் ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீட்டை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்டுங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டவுட்டை கிளிமி கொடுத்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் PDF பண்டில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் இதுவரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா PDFம் அதாவது சமைச்ச புக்கு பேஸ் பண்ணி டூயின் பாக்ஸ் கண்டன் PY கியூஸ் புக் பேக் கோர்ஸ் எல்லாமே PDF இருக்குது, தேவைப்படுறவங்க அது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரீஃப்ரைன். ஸோ ரீஃப்ரைன் அல்லது ரெப்புடேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரீஃப்ரைனு, செகண்ட் ரெப்புடேஷன் வரவே செய்யாது சரியா. சாய்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும் என்ன பண்ணலாம், ரெஃப்ரைனுக்கு பதில் ரெப்புடேஷன் போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன ரெஃப்ரைன் தான் போகணும், மறந்துடுறாங்க சரியா. பாருங்க காமெட் இன் ஃபுல் நைட்டு, தேன காமெட்னா ஃபுல் நைட்டு எங்கே இருக்குது பாருங்க, கோயத்தில் எங்கே இருக்குது, என்ன லைன்ஸு என்ன லைன்ஸு, ஏ காமெட்டு தேன காமெட்டு லாஸ்ட் ஓவர் நினைக்கிறேன், தேன காமெட்டுன்னா இருக்குது சரியா. அப்புறம் இன்னொரு இது என்ன இருக்குது, ஏ காமெட்டு சரியா. இங்கே இன் ஃபுல் நைட் இங்கே இருக்குது, சரி ஒரு பேராஃபில் எங்கேயோ லாஸ்ட்டில் இருக்குது, அதே மாதிரி இங்கே ரிப்பீட் ஆகுது. இப்படி சம்மந்தமே இல்லாமல் வேறு வேறு ஸ்டான்ஸாக எண்டில் வந்து ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ ஃப்ரேஸோ ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன சொல்லிக்கணும், நீங்கள் வந்து ரிஃப்ரைன் போட்டுக்கணும், ரெப்புடேஷன் போட்டக்கூடாது. ஒரே லைனில் ரெண்டு வார்த்தை வருதுன்னா ரெப்புடேஷன் போட்டுக்கலாம், சேம் வருது இல்லை, அடுத்தடுத்த லைன்ஸில் வார்த்தை ரிப்பீட் ஆகும் ரெப்புடேஷன் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் வருது அனஃபரை போட்டுக்கலாம் சரியா. ஆனால் ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு ரெண்டு மூணு பேரா தாண்டி லாஸ்ட்லேயோ ஒரு எண்ட்லேயே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரெப்புடேஷன் போட்டுறக்கூடாது. பட் ரெஃப்ரைனுங்கிற சாய்ஸ் இல்லாமல் இருந்தால் ரெப்புடேஷன் எடுத்துக்கோங்க, மற்றபடி ஃபஸ்ட்டு ஒன்ஸ் போய் வேண்டிய ரெஃப்ரைன் தான் மாற்றி போட்டுறாங்க சரியா. லாஸ்ட்டாக பார்க்க போகிற ரைமிங் ஸ்கீம், ரைமிங் ஸ்கீம் பொறுத்தவரை இது எல்லாமே உங்களுக்கு ABCB அப்படின்னு கான்ஸ்டாக வரும் பாருங்கள், ABCB. ஸோ ABCB எப்படி பாருங்கள், ஹெவன்ஸ்ன்னு இருக்குது, அப்புறம் நைட்டுன் இருக்குது, ஃப்ளைட்டுன் இருக்குது. ஸோ இது பி போட்டால் பி போட்டுக்கலாம், அப்போ ஹெவன்ஸும் லைஃப் டைமும் சம்மந்தமே இல்லை. ஸோ ABCB சீதா லாங் மவுண்டைன் ஸ்ட்ராங், ஸோ லாங்கும் ஸ்ட்ராங்கும் சேமாக இருக்குது. ஸோ இங்கே பின்னு போட்டுக்கலாம், சீத்தாக்கு ஏ போட்டால் இங்கே என்ன பண்ணுங்க வந்து சி போட்டலாம், எல்லாம் சேம் கான்செப்ட் தான், ABCB தான் வரும் பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபோர்ஸு கோர்ஸ் இந்த ரெண்டு பிபின் போட்டுக்கலாம், மற்ற ரெண்டு ஏபி ஏசின்னு போட்டுக்கலாம். அப்புறம் ஷேக் குவாக் இதை நீங்கள் பிபின் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒன்று ஏ போட்டு இங்கே சியை போட்டுக்கலாம் சரியா. எல்லாம் சேம் கான்செப்ட் தான், கெமிக்கல்ஸ்
ஏ போட்டிங்கன்னா பிகைண்ட் மேன் கைண்ட் சேமாக இருக்கா. ஸோ பி இது பி, இது உங்களுக்கு சீன் வரும். அப்புறம் ட்ரூ ஏன்னு போட்டிங்க அப்படின்னா ரைட்டு ஃப்ளைட்டு, இந்த ரெண்டு நீ பி போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்பெட்டாக்கலுக்கு நீங்கள் சி போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் ஒரே ரைமிங் ஸ்கீம் தான், வேர்ட்ஸ் கரெக்டாக வரும். ஏ பி சிபி அப்படிங்கிறது அந்த காமெண்ட் அப்படிங்கிற போயத்துக்கான இந்த ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ். சரியா, ரொம்ப சிம்பிள் தான் போயம். சேம் டைம் ஃபிகர் ஆஃப் சிம்பிள் தான். ஸோ பார்த்துக்கோங்க, படிச்சு தாண்டி வராது. படிச்சிட்டிங்கன்னா தாண்டி உங்களுக்கு எதுவுமே வராது. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நிறைய வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். புக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கலாம். டாட்டா, பை, டேக் கேர்.